அவர் காதுகளை எப்போதுமே திறந்து வைத்துக் கொண்டது கிடையாது. அவரை பொறுத்தவரை எப்போதுமே வாய் மட்டும்தான் பேசும். அதுவும் வந்து அவர் தனியா உட்கார்ந்துகிட்டு எல்லாத்துக்கும் சொற்பொழிவாற்றுவாரே தவிர எதிர்கட்சிகள், எதிர்கட்சி தலைவர்கள், சட்டமன்றம், நாடாளுமன்றம், பொதுமக்கள் யார் பேசுவதும் அவருடைய காதில் விழப்போவதே கிடையாது. என்ன பேசணும்னு ஒரு வரியில கேட்டீங்கன்னா அவர் வந்து முதல்ல உண்மையை பேசணும். 20 லட்சம் கோடி, 20,97,000 கோடி அவங்க ரொம்ப ப்ரிசைஸா சொல்றாங்களாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. விவசாயிகளுக்குன்னா விவசாயிகளுக்கு நான் இவ்வளவு பணம் கொடுக்க போறேன், இந்த மாதிரி செய்ய போறேன்னு சொல்லணும். எல்லாரும் ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உலக நாடுகள் முழுவதும் அவர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில், தனியார் நிறுவனங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சம்பளம் முழுவதையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சில இடங்களில் எம்ப்ளாயி காஸ்டையே கொடுக்குறாங்க. இவர் அப்படி எதையும் செய்ய மாட்டாராம். அவர் இவர் இவருடைய தொழிலாளிகள்கிட்ட இருந்து காசை எடுத்துப்பாரு, பப்ளிக் செக்டர் யூனிட்ல இருக்கவங்களோட காசை எடுத்துப்பாரு, தமிழ்நாட்டில் வேலை செய்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஒரு நாள் சம்பளத்தை அவர் எடுத்துட்டு போயிடுவாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸினுடைய எம்ப்ளாயிஸ்கிட்ட இருந்து சம்பளத்தை அவர் எடுத்துட்டு போயிடுவாரு, இங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் இங்கே இருக்கக்கூடிய நிலத்தை பயன்படுத்தும், நீரை பயன்படுத்தும், வான்வெளியை பயன்படுத்தும், இங்கே இருக்கக்கூடிய மனித உழைப்பை பயன்படுத்தும், ஆனால் அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. எனவே அவர் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் அவர் பேசணும் அப்படிங்கிறது தானே தவிர மற்றபடி வேற என்ன இருக்கு. அவர்கிட்ட அதைத்தான் எதிர்பார்க்குறோம். அவர் என்ன தன்னம்பிக்கையை கொடுத்துருக்காரு, முதல் தடவை சொல்லும் போது அது தன்னம்பிக்கையாக இருக்கும். தன்னம்பிக்கை கொடுக்குற பேச்சுக்களை இதை விட அதில் நிமிடத்துவம் வாய்ந்த தொழில்முறை ரீதியிலான தன்னம்பிக்கை அளிப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட விட்டுடலாம் அந்த வேலையை. இவரோட வேலை பசிக்குதுன்னு கேட்டால் உனக்கு பசிக்காமல் பார்த்துக்கிறேன்னு கதாகாலட்சேபம்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் இந்தியாவினுடைய கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமாக மக்கள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் ஊரடங்குன்னு சொல்கிறதே வந்து ஒரு ஒரு பம்மாத்த. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியலையா, நீங்கள் ஊரே தூங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் தன்னுடைய குழந்தைகளையும் வயதானவர்களையும் நோய் நொடிப்பட்டவர்களையும் இழுத்து கொண்டு வெடித்து போன கால்களோடும் சிந்துகிற ரத்தத்தோடும் நடந்து போய்கிட்டு இருக்கான். உங்களுக்கு யார் பேசணும், அந்த கால்கள் பேசும். இங்கிருந்து அந்த குழந்தைகளை இழுத்துட்டு போகும்போது அந்த குழந்தைகள் கத்துற சத்தம் உங்க காதில் விழுந்திருக்கணும். மனசுக்குள்ளேயே புழுங்குற மனிதர்களோட சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கணும். இது எதையும் கேட்க மாட்டீங்க. நீங்க உச்ச நீதிமன்றத்துல போய் சொல்லுவீங்க, நீங்க இப்போ ரோட்ல யாருமே இல்லைன்னு சொல்லுவீங்க, 14 பேர் ரயில்வே டிராக்ல இறந்து போனாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. எப்படியாவது தன் சொந்த ஊருக்கு போய் சேர்ந்து விடலாமா என்று ஒரு ட்ரக்கை பிடிச்சு போலீஸை தாண்டி எல்லைகளை தாண்டி போனவன் 24 பேர், 8 பேர், 10 பேர்னு கொத்து கொத்தா சாகுறான். இதுவரை 400 பேர் செத்துருக்காங்க. இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத ஒரு ஆள் எங்கிருந்துங்க உங்களுக்கு சொல்லணுமா? ஏதோ மன்னராட்சி காலம் மாதிரி மன்னா அமைச்சரை மாதம் மும்மாறி பொழிகிறதா அப்படின்னு இவர் கேட்கிறாரா? இவருக்கு அந்த கூக்குரல்லாம் கேட்கலையா? பசி என்கிற குரல் கேட்கலையா? வேலை போச்சுக்கிற குரல் கேட்கலையா? சம்பளம் குறைப்புங்கிற குரல் கேட்கலையா? என் கால் வலிக்குதுன்னு போக முடியாத ஆட்கள் ரோட்ல நின்று புலம்புறது கேட்கலையா? வேற என்ன உங்களுக்கு கேட்க வேண்டும்? உங்க காதில் வந்து தனியா சொல்லணுமா? நீங்க எதை பற்றியும் துறை அமைச்சர்கள் இதுவரை எதை பத்தி, நிர்மலா சீதாராமன் முதல்ல 1,76,000 கோடி 71,000 கோடின்னு சொன்னாங்க. அதுவும் என்னை பொறுத்தளவில் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு த போஸ்ட், அந்த பதவிகளுக்கான மரியாதையோடு நான் சொல்ல விரும்புகிறேன், அதுவும் ஒரு ஏமாற்று. ஏங்க நீங்க தமிழ்நாட்டுல நீங்க வந்து 100 நாள் வேலை, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் 2016 இருந்து 2019 வரை வெறும் 45 நாள் தான் சராசரி. நீங்க இந்த காலத்துல 100 நாள் நாங்க வேலை கொடுப்போம், அது 2,000 ரூபா உங்களுக்கு கையில கிடைச்சிருக்கோம், என்ன பம்மாத்துது? ஆனா நீங்க ஒதுக்கி இருக்க தொகை என்பது தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லி இருக்கிறபடி 84 லட்சம் பேர் இந்த காலத்துல தமிழ்நாட்டுல ஆக்டிவ் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்க. எம்என் ரேகால 27 கோடி மனித நாட்கள்னு சொல்லியிருக்கீங்க. சராசரியா பார்த்தா எத்தனை நாள் வரும்? 32 நாள் தான் வரும். நீங்க இப்ப கொடுக்குற 40,000 கோடி என்பதே கூட, அது 40,000 கோடி இல்ல, போன வருஷத்துக்கு அது போன வருஷமே கம்மியா இருக்கும் போது 71,000 கோடியில இந்த வருஷம் நீங்க கொடுத்தது 61,000 கோடி, 10,000 கோடி அதுல குறைச்சிட்டீங்க. நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, அதுல 11,000 கோடி பாக்கி வச்சிருக்கீங்க. அந்த 11,000 கோடி போயிருமா? அப்புறம் அதுக்கு பின்னால நீங்க 20 ரூபா உயர்த்தினீங்கன்னா ஒட்டு மொத்தத்துல ஒரு 16% வேலை நாட்கள் குறையும். இவ்வளவும் பண்ண பிறகு 150 நாளும், நீங்க சாதாரண பேரிடர் ஒரு பகுதியில் வந்துச்சுன்னா அந்த பகுதிக்கு 150 நாள் அறிவிப்பாங்க.
அதையே கூட பண்ணலையே அவரு. விவசாயிகளுக்கு பண்ணல, தொழிலாளிகளுக்கு, சிறு குறு நீங்க விவசாயிகளுக்கு அவர் என்னவா சொல்லியிருக்காரு? அவங்க வந்து முதல்ல கோல்டு ஸ்டோரேஜ் கட்டுவாங்களாம். கோல்டு ஸ்டோரேஜ் விவசாயி கட்டிட்டு இருப்பாங்களா? 50 கிலோ 100 கிலோ 200 கிலோன்னு உருவாக்குறவர் அரசாங்கத்துக்கிட்ட பணத்தை வாங்கி கோல்டு ஸ்டோரேஜா கட்டிட்டு இருப்பாரா? எந்த ஊர்லயாவது இந்த வேடிக்கை உண்டா? பணம் நீங்க முதல்ல கையில போகணும். ஏற்கனவே பணப்புழக்கம் இல்ல, கிராமப்புற சேமிப்பு குறைஞ்சு போச்சு, வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்கு. நீங்க ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ல இருந்து அத்தியாவசிய பொருட்கள் வரை அதை மக்கள் வாங்குவது குறைந்திருக்கிறது. இதையெல்லாம் கணக்கில் எடுக்காம நீங்க இங்க இருந்துங்க கேட்க போறீங்க. உங்கள் கூப்பிடு தூரத்தில் இந்தியாவினுடைய 4 முனைகளிலும் 8 திசைகளிலும் எதிரொலிக்கிறது. என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, என்னை நடக்க விடாதே, என்னை நடக்க விடாதே என்று. உண்மையில அது வந்து அது ஒரு க்ரூயல் ஜோக். இந்திய மக்கள் மீது ஒரு 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 அவங்களை ஏமாத்துற வேலை அது. கடன் எப்படி கிடைக்கும்? நீங்க இப்ப உதாரணமா சிறு குறு தொழில்களை எடுத்துப்போமே, அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க 3 லட்சம் கோடி கடன் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த கடனை பத்தி சொல்ற போது நீங்க ஆர்பிஐ டேட்டா என்ன சொல்லுது? இந்த வருஷம் ஜனவரி மாத கணக்குப்படி கடந்த 43 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தொழில் நிறுவனங்கள் கடன் வாங்குவது குறைந்திருக்கிறது. 43 ஆண்டுகளில் இதுதான் குறைவு. பணம் இருக்கு, அவனுக்கு வாங்க முடியல, பணம் கொடுத்துருவானா? நீங்க இந்தியாவில் அவர் நிதின் கட்கரி அந்த துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? நீங்க இந்தியா முழுவதும் 6 கோடியே 30 லட்சம் சிறு குறு தொழில்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு நாங்க 5 லட்சம் கோடி ரூபா கொடுக்க பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மத்திய அரசாங்கமும் பொதுத்துறை நிறுவனங்களும் சேர்ந்து அதை கொடுத்துருக்கலாம்ல. சரி, அப்படி கொடுத்த பிறகு இந்த அம்மா என்ன சொல்றாங்க? 3 லட்சம் கோடி 45 லட்சம் பேர் 45 லட்சம் யூனிட் பயன்படும் சொல்றாங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய 6 கோடியே 30 லட்சத்துல 45 லட்சம் போச்சுன்னு சொன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கு? 5 கோடியே 85 லட்சம் யூனிட் என்ன பண்ணுவாங்க? அவங்க எங்க போவாங்க? நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க டெசிபர் பண்ணி பாருங்களேன். உதாரணமா நீங்க அவங்க வந்து சொன்னாங்க, நாங்க 3500 கோடி ரூபா புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு நாங்க ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பேருக்காம்? 8 கோடி பேருக்கு. 3500 கோடியை 8 கோடியால வகுத்து பாருங்க. அது 2 மாசத்துக்கா? 2 ஆல வகுத்து பாருங்க, என்ன கிடைக்கும்? 218 ரூபா 75 பைசா. நீங்க 3500 கோடின்னு சொல்லும் போது எனக்கு 218 ரூபா 75 பைசா என்பதுதான் வரும். நீங்க மொத்தமொத்தையா நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஆனா உண்மையில அது எதுவுமே கிடையாது. கடன் வழங்கு நிறுவனங்கள் மிக மோசமாக நடந்து கொள்கின்றன. ஏன்னா அது திருப்பி வராத நிலைமை இருக்கு. சிறு குறு நிறுவனங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு. ஏங்க, நீங்க வேற எதுக்குள்ளேயுமே போக வேண்டாம். அது தமிழ்நாடு அரசுன்னு எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு 14,000 கோடி ரூபா இருக்கு, அந்த ரூபாயை கொடுன்னு கேட்கிறோம். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் முதல்ல கேட்கிற கோரிக்கை என்ன? நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 5 லட்சம் கோடியை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு நாங்க 3 லட்சம் கோடி கடன் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, என்ன நியாயம் இது? அதே போல நீங்க விவசாயிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கடன் சம்பந்தமான பிரச்சனையை பொறுத்தளவுல அவங்க குளிர்பதன கிடங்குகள் அமைப்பாங்களாம் ஒண்ணு, அப்புறம் நெல் குதல் கொள்முதல் நிலையங்களுக்கு வரும்போது நனைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு ஷெட்டு போடுவாங்களாம். நீங்க முதல்ல இப்ப கையில இருந்து ரத்த போக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, முதல்ல என்ன பண்ணுவீங்க? அதை கட்டுவீங்க. கொஞ்சம் முடிஞ்சா, உங்களால முடிஞ்சா ரத்தம் குடிப்பீங்க. அதுக்கு பின்னால ரத்தம் ஊறுறதுக்கு சாப்பாடு சொல்லுவீங்க. நிவாரணத்துக்கும் தீர்வுக்கும் வித்தியாசமே இல்லையா? நிவாரணத்துக்காக துடித்து கொண்டிருக்கிற போது நான் தீர்வு தான் தருவேன், நிவாரணத்தை பற்றி பேச மாட்டேன் என்று சொல்லுவது என்னன்னா நீ செத்து போன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தாதான் நீங்க அதை அதை அந்த அதை அவங்க பேச்சில் அறிவிச்சாங்களே, அவர் ராகுல் காந்தி சொன்ன போது நீங்க வேணா சுக்கிய செத்துக்கிட்டு நடங்க, இப்படித்தானே அவங்க பேசுறாங்க. இதுதான் அவங்களுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. எனவே கடன் வழங்குவது நீங்க சிட்பி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்ப எத்தனை சதவீதத்துக்கு வட்டி உயர்த்தி கொடுத்துட்டு இருக்கு? 8.5% கொடுத்துட்டு இருக்கு. இவங்க எத்தனை சதவீதத்துக்கு கொடுப்பாங்களாம்? 12% கொடுப்பாங்களாம். என்னது இது? இது இது என்ன மாதிரியான நடவடிக்கை இது? இன்னொன்னு நீங்க அந்த அப்ரோச்சையே பாருங்களேன். உலகத்துல எனக்கு தெரிஞ்சு நிவாரணம் அறிவிப்பதை உட்கார்ந்து நாங்க 2014 அதை 2019 வரை இது பண்ணோம். 2019 வந்த உடனே ஒரு பட்ஜெட் போட்டோம், அதுல பண்ணோம். 2020 ஒரு பட்ஜெட் போட்டோம், அதை செஞ்சோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க 2000 இப்ப கேக்குறது வந்து நிவாரணம். நிவாரணத்துக்கு என்ன பண்ணணும்னு ஆரம்பிக்கணும்ல.
அவங்கள பொறுத்தவரை அது அவங்க ஒரு பிரபலத்துக்காக டெய்லி ஊடகங்கள் பேசும் 20 லட்சம் கோடி தருகிறார் 20 லட்சம் கோடி. ஒவ்வொருத்தரும் என்ன நினைச்சிட்டு போவாங்கன்னா நமக்கு மட்டும் வரல போல இருக்கு, ஆனா 20 லட்சம் கோடி வந்திருக்கு போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த அரசு சரியா அணுகல, இவங்கனால சரியாக அணுக முடியாது. அவர்களுடைய அணுகுமுறையே இப்படித்தான் இருக்கும். நீங்க வந்து இன்னொரு விஷயத்த கூட நீங்க பார்க்கலாம். அவங்க பேரனா பிரியங்கா காந்தி வந்து சொல்றாங்க, எங்க இல்லைன்னா நாங்க பஸ் அனுப்புறங்க அப்படின்னு. நைட்டு 2:05 ஒரு ஃபேக்ஸ் வருது, உடனே பஸ் எல்லாம் அனுப்புங்க, நம்பரை கொடுங்க அப்படின்னு. இவங்க நம்பர்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்ச பிறகு எல்லாத்தையும் நீங்க வந்து லக்னோவுக்கு அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. எங்க டெல்லியில இருந்து லக்னோவுக்கு எதுக்குங்க அனுப்பணும், எந்த ஊருக்கு போகணும்னு பிரிச்சு கொடுங்க, நாங்க பார்டருக்கு அனுப்புறோம்னு அனுப்பிட்டாங்க. அவங்க சொல்ற கணக்குப்படி 879 என்னவோ தான் பஸ்ன்னு நம்பரு, மற்றெல்லாம் வேறன்னு சொல்றாங்க. நான் முதல்ல என்ன கேட்கறேன்னா, அனுப்புவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அனுப்ப வேண்டியது யாரு? அந்த மாநில அரசாங்கம். சரி, ஒருவேளை நாங்க பஸ் காசு இல்லை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பஸ்ஸை பயன்படுத்தி இருக்கலாம். அவங்க கூட நல்லா சொன்னாங்க, நீங்க உங்க கொடியை கட்டிக்கோங்க, உங்க ஸ்டிக்கரை ஒட்டிக்கோங்க, கூட்டிட்டு போனா போதும்னு சொன்னாங்க. அதை வச்சு அரசியல் மட்டும்தானே நீங்க பண்றீங்க, இது முதல் முறையா? ஏராளமான முறை எப்படி பண்ணிருக்கீங்க? 85% ரயில்வேக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, நாங்க கொடுக்குறோம்னு, அப்புறம் அது அசிங்கப்பட்டாங்க, அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி, இப்படி எதை பொய் சொல்லி பொய் சொல்லாமல் அவங்க நேர்மையா அணுகுனது என்று நீங்க ஒரு விஷயத்த சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா தானே நம்ப வரும். நீங்க நம்பிக்கை என்பது கடந்த கால உங்களுடைய செயல்பாடு தான் எதிர்காலத்துக்கான நம்பிக்கை. நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் கடன் கேட்குது, மற்ற மாநில அரசாங்கங்களும் கடன் கேட்குது. கடன் கேட்டா என்ன, கடன் வரம்பை உயர்த்த சொல்லி கேட்கிறாங்க. அதனுடைய பொருள் என்ன, நீங்க ரிசர்வ் பேங்க் வந்து கடன் வாங்குவதற்கான அனுமதி கொடுத்தா 4% வட்டியில நீங்க கடன் வாங்கிக்கலாம், அதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குங்கிற முறையில. இல்லைன்னா நீங்க வெளி மார்க்கெட்ல தான் வாங்கணும். இப்போ மாநில அரசாங்கம் வெளி மார்க்கெட்ல வாங்கியிருக்குது, 7.5%லேருந்து 12% வரை வாங்கியிருக்காங்க. இவ்வளவு பெரிய நெருக்கடியில அவங்க சொல்றாங்க 3% நாங்க 5% மாற்றுவோம், ஆனா 3.5% மாற்றுவதற்கு நிபந்தனை இல்லை, அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு 0.5% நாங்க சொல்ற அடிமை சாசனத்தை நீ அமல்படுத்த வேண்டும் என்று சொல்றாங்க. ஏங்க கிரைசிஸ் சமயத்துல பேசுற பேச்சாங்க இது? இது மாதிரியான ஒரு 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 அரசாங்கத்தை நீங்க உலகத்துல, இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எந்த அரசாங்கத்தையும் பார்க்க முடியாது. அவங்க சாதாரண மக்களை மட்டுமல்ல, சிறு குறு நடுத்தர தொழில்களை மட்டுமல்ல, இந்த சமூகத்தினுடைய எந்த பகுதி மக்களையும் கவனிப்பதில்லை என்று அவங்க முடிவுக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்களை ரைட் ஃப்ரம் தி பிகினிங் அது குரல் எழுப்பல, அது எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி முணங்கக்கூட திராணியற்ற அரசாக தமிழக அரசாங்கம் இருக்கு. 14,000 கோடி ரூபாய் கொடுக்கணுங்கிறது நீங்க வலியுறுத்தி பேசணும்ல, 2017-18 கொடுக்க வேண்டிய 4,025 கோடி ரூபாய் கொடுக்கல, ஐஜிஎஸ்டில இருந்து கொடுக்க வேண்டியது. நீங்க ரெவன்யூ டெபிசிட் வருவாய் பற்றாக்குறைக்கு 15வது நிதிக்குழு சொன்னபடி கொடுக்க வேண்டிய 4,000 ரூபாயை நீங்க கொடுக்கல, 4,000 கோடிக்கும் அதிகமான தொகையை கொடுக்கல. அது பட்ஜெட்லயே அவங்க வந்து கம்மியாத்தான் ஒதுக்குறாங்க. இந்தியா முழுவதும் அதுக்கு 74,000 கோடி கேட்டா வெறும் 30,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த ரேஷியோல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 1,200 கோடி ரூபாய் தான் வரும். 15வது நிதிக்குழுவினுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து இதுவரை 2071 மக்கள் தொகையின் அடிப்படையில தான் நிதி பகிர்வு என்பது இருக்கு, அதை 2011 மாத்தினா இந்தியா பாதிக்கப்படும். இதையெல்லாம் மாத்துறதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிப்போன்னு கூப்பிட்டா தமிழக முதலமைச்சர் நிதியமைச்சர் நாங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. எல்லா மாநிலங்களும் கதறி கொண்டிருக்கின்றன. நேற்றைக்கு கூட உங்க திருமதி சோனியா காந்தி அவர்கள் அழைப்பின் பேரில் 12 கட்சிகள் இணைந்து சில கோரிக்கை சாசனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுலயே நீங்க போக மாட்டீங்க, நீங்க கெஞ்சியும் உங்களால வாங்க முடியல, போராடுறவங்களோடும் போய் சேர்ந்து நிக்க மாட்டீங்க. தெலுங்கானா முதலமைச்சர் நீண்ட நெடுங்காலமாக பிஜேபியோட நெருக்கமா இருக்கிறவரு, நிச்சயமா விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்க ஒண்ணு கவனத்துல வச்சுக்கோங்க, இந்தியாவை எது இந்தியான்னு சொல்லும்போது வடக்கே இமயம் முதல் தெற்கே குமரி வரை அப்படின்லாம் வர இருக்கல, இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம், இந்தியா தட் இஸ் பாரத் சால்பிய யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்றுதான் நம்முடைய அரசமைப்பு சட்டம், அதனுடைய முதல் பிரிவு இப்படி தான் வர இருக்குது. இந்த அரசமைப்பு சட்டத்தை நீங்க அவர் மீறுறார். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி மீறுவது என்பது இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்கும்,
மாநிலங்களுடைய உரிமையை நீங்க எதையும் இதெல்லாம் அடக்கி வைக்க முடியாது இல்லங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் சரி நாங்க நீங்க மாநில உரிமையை பறிச்சுக்கங்கன்னு சொன்னா கூட மக்கள் அமைதியாக இருக்க மாட்டாங்க. நீங்க வேணா அதுக்கு நாளாகலாம். எனவே மோடி எடுக்கிற நடவடிக்கை என்பது இந்தியாவினுடைய ஒற்றுமையை பாதிக்கக்கூடியது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இதைத்தான் உபதேசம் நான் சொல்றேன். நீங்க அவசர சிகிச்சைக்கு அவசரமா தான் வேலை பார்க்கணுமே தவிர இந்தியா முழுவதும் அவசரமா இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு பேசக்கூடாது. இதுதான் உங்களுடைய அப்ரோச்னு சொல்றேன். நீங்க மாநில அரசாங்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கை இழந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. மத்திய அரசாங்கம் கொடுக்காதுன்னு அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய பாக்கிகளை கொடுங்க, நாங்கள் கடன் வாங்கிக்கிறோம், அந்த கடன் வாங்குறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் சர்வதேச சட்டம் இல்லையே, நமக்கு நாமே போட்டுக்கொண்ட சட்டம் தானே. மத்திய அரசாங்கம் அதை ரிலாக்ஸ் பண்ணி 800,000 கோடி என்பதை 1,200,000 கோடி என்று மாற்றி கொண்டது வாங்கிச்சு. ஆமாம், நீங்கள் 176,000 கோடி ரிசர்வ் பேங்க்லேருந்து ரிசர்வ் ஃபண்டை எடுத்து சில 100 ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கும்போது எங்கிட்டயா கேட்டீங்க? இந்தியா முழுவதும் விரல் விட்டு எண்ணத்தக்க சில பெரும் முதலாளிகளுக்கு நீங்க கடன் தள்ளுபடி பண்ணீங்க 7,78,00,000. அது எங்ககிட்டயா கேட்டீங்க? இந்தியா முழுவதும் இப்ப தமிழ்நாட்டில் பிபிஎல் கார்டுக்கு நீங்க அரிசி கொடுக்க மாட்டேன்றீங்க, ஆஃப் டைக் பிரைஸ்ல எடுத்துட்டு போங்க அப்படின்னு தான் சொல்றீங்க. ஆனா எத்தனை நாள் தயாரிக்க கொடுக்குறீங்களே, அதுக்கு நீங்க புதுசா செலவழிக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே நீங்க குறைந்தபட்ச ஆதார விலை கொடுத்து கொண்டு வந்துட்டீங்க. நான் இன்னொன்னு உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன், அவ்வளவும் நீங்க வந்து இந்த காலத்தை பயன்படுத்தி எதிர்காலத்திலும் இந்தியர்கள் யாரும் வாழ முடியாத நிலைமையை உருவாக்குறாங்க. இன்னைக்கு நீங்க ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்திருக்கு, சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நெல்லை கொள்முதல் பண்ணுவாங்க. நெல்லை எதுக்கு கொள்முதல் பண்றாங்க, ரெண்டு விஷயம். ஒன்று, விவசாயி விவசாயம் செய்யும்போது அந்த நெல் அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க, எனவே ஒரு குறைந்தபட்ச ஆதார விலை, அது ஒன்று. ரெண்டாவது, உங்கள் குடவுனில் நீங்கள் இதனால் நான் இந்த விலையை குறைக்கிறேன், அரிசி விலையை குறைக்கிறேன்னா குறைக்க மாட்டாங்க. அப்போ உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கணும், ஸ்டாக் இருந்தால் நீங்கள் வந்து கூட்டுறவு சொசைட்டி மூலமாக அல்லது ரேஷன் கடைகளின் மூலமாக இன்ன பிற வழிகளில் அரசாங்கம் கொண்டாந்து கொடுக்கும், அதன் மூலமாக வெளி மார்க்கெட்டில் இருக்கவங்க வேறு வழி இல்லாமல் குறைப்பாங்க, அதுதான் நீங்கள் கட்டுப்படுத்துகிற வழி, அதுக்கும் அது உதவும் என்கிற நிலைமை இருந்தது. அதை நீங்கள் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து எம்எஸ்பி எல்லாம் கொடுக்க போகிறதில்ல, நீங்கள் நினச்ச விலைக்கு விற்றுக்குங்க. விவசாயி பாவம், நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே கொப்பரை விற்றாலும் எங்கே வாங்குற கொள்முதல் பண்ணுறாங்க, சந்தை எங்கே நடக்குது, காங்கேயத்தில் தான் நடக்குது. காங்கேயத்தில் போய் பாருங்கள், குஜராத் வியாபாரிகள் மட்டும்தான் இந்த விலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ திரும்ப குஜராத் வியாபாரிகளுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கான ஒரே ஒரு ஏற்பாடு மட்டும்தான் இவர் பண்ணியிருக்காரு. பிஎம் கேரில் இருக்கக்கூடிய 3,200 கோடி யாருக்கோ கொடுத்ததாலாம் வந்தது, கடைசியில் பார்த்தா 2,000 கோடி குஜராத்தில் இருக்கக்கூடிய இவருக்கு சட்டை வச்சு கொடுத்தாங்க தெரியுமா, ஒபாமா வரும்போது மோடி மோடின்னு போட்டு அந்த நிறுவனத்துக்கு கொடுத்து அதுக்கிட்ட வாங்கின எல்லா விதமான அந்த வென்டிலேட்டரும் செயல்படலை அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க. நேற்று வயரில் ஒரு டீட்டெயிலான கட்டுரை, எவ்வளவு மோசமாக இவங்க நடந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, நான் ஒரு ராஜா, நான் நினைக்கிற மாதிரி மாநில அரசாங்கங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஏங்க, இந்தியா பிரிட்டிஷ்காரன் கையில் இருந்தது, அப்போ அவன் உலகத்தையே ஆண்டுகிட்டு இருந்தான், நம்மகிட்ட இவ்வளவெல்லாம் இல்லை, அதையே தூக்கி எறிஞ்ச மக்கள் தானே, நிச்சயமாக இதை வந்து ஒன்றும் பார்த்துக்கலாம் இருக்க மாட்டேன். அவர்கிட்ட நீ இங்கே தான் கேட்கணும், அப்படி தான் அணுகணுமான்னு அவர்கிட்ட கேளுங்க. எஸ் பேங்க் ஏன் திவாலாச்சு, பப்ளிக் செக்டரை ஃபாலோ பண்ணிச்சு, ஆனால் அதுக்கு திவால் ஆனதுக்கு அள்ளி கொடுத்ததெல்லாம் சாதாரண ஏழை எளிய மக்களுடைய காசா இல்லையா, அப்பட்டமாக புழுகுறாங்க அவங்க. நோக்கியாவுக்கு அள்ளி கொண்டு போய் கொட்டிக்கிட்டே இருந்தாங்க, அதை மூடிட்டு ஒரு நாள் போயிட்டாங்க, நமக்கு ஏதாவது அதனால் பிரயோஜனம் இருந்ததா? தனியார் மயமாக்கல் லாபம் என்று யார் சொன்னாலும் சரி, அவர்கள் எங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உலக நாடுகளே அதை ஏற்றுக்கலையே. இங்கே ஒன்று என்னன்னா, நீங்கள் தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டிஸ் வந்த பிறகு நீங்கள் வந்து மருத்துவமனைகள்லாம் யார் கையில் இருக்குது? ஏன் இப்போ தனியார் மருத்துவமனைகள் எதுவும் இந்த இதை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க? உங்களுக்கு அதெல்லாம் புரியலையா? ஒன்றும் இல்லை, நான் எழுதி கொடுத்து விடுகிறேன் உனக்கு என்று கங்கணம் கட்டி கொண்டு வந்த ஒரு மனிதரால் தான் சொல்ல முடியும். நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வியிலேயே அது இருக்குது. இப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் சம்மந்தமாக நீங்கள் பேசணுமா? உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குல்ல, இப்போ தமிழ்நாட்டில் கூட இந்த மாநில அரசாங்கம் என்ன பண்ணுது, நெடுஞ்சாலைத்துறைக்கு ஏகப்பட்ட பைசாவை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதை நிறுத்தி வச்சா கெட்டு போவீங்களா? நீங்கள் காசு இல்லாத சமயத்தில்
அப்ப அதனாலதான் உங்களுடைய நோக்கத்தை சந்தேகிக்க வேண்டியிருக்கு. அதே போல இப்ப போய் நான் ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு நான் தனியார ஈடுபடுத்த போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன, நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு நிச்சயமா ஒரு நிதானமான ஒரு மெச்சூர்டு லீடர்ஷிப் யாரும் இந்த மாதிரியான டெசிஷனை இந்த காலத்துல எடுக்க மாட்டாங்க. நீங்க நிலக்கரியை அள்ளி கொடுத்துருவீங்க. நான் இப்ப உங்களோட சொல்ல விரும்புறேன், அநேகமாக நீங்க பால்கோ கொடுக்கப்பட்ட போது அங்கிருந்த ஆதிவாசி மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். நிலக்கரின்னு அவங்க ஃபுல்லா தனியா இருக்குன்னு சொன்னாங்கன்னா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்கள், பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள், பெங்கால் இதெல்லாம் கடுமையா பாதிக்கப்படும். நிலக்கரியை கொடுத்துருவோம், அலுமினியத்தை கொடுத்துருவோம், தாமரத்தை கொடுத்துருவோம், அப்புறம் நீங்க எதுக்கு இது எல்லாத்தையுமே தனியார் தான் பண்ணுவாங்கன்னா, உலகத்துல தனியார் மயம் இன்னைக்கு உலகம் என்ன பேசிட்டு இருக்குன்னா, தாராளமயம் தோத்து போச்சாருன்னு பேசிட்டு இருக்க. நான் வந்து ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன இங்கிலாந்துல தான் 100% சம்பளத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஜெர்மனி நீங்க வந்து ஆட்குறைப்பை அதிகப்படுத்துன்னு சொன்னதோ அந்த ஜெர்மனி எம்ப்ளாயி பேக்கேஜ் சேலரி பேக்கேஜ்னு கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த காரணத்தை முன்னிட்டும் ஒரு தொழிலாளியை கூட வேலை நீக்கம் செய்யாமல் இருந்தால் நான் 100% எம்ப்ளாயி காஸ்ட்டை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன நாடுகளும் பெரிய நாடுகளும், நீங்க அமெரிக்காவும் அதை தான் பண்ணு. தமிழ்நாட்டை யார் பாராட்டினாங்களா, ஒரு பிஆர் எக்ஸசைஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நேராக நம்மளும் மோடி மாதிரி ஆயிடலாமான்னு இவரு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஏங்க, உலக நாடுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை பாராட்டி இருக்கிறார்கள், கேரளாவை. அதாவது சர்வதேச அளவில் புகழ் படைத்த வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ், கார்டியன் இந்த மாதிரியான பத்திரிகை எல்லாம் முதல் பக்கத்துல இந்தியாவின் ஒரு மாநிலத்தை பாராட்டி பேசியிருக்காங்க. அது கேரளான்னு பேசியிருக்காங்க, அதை இவரும் பாராட்டி பேசியிருக்காரு. நீங்க இந்தியா முழுவதும் நல்லா செஞ்சிருந்தா இவரை பாராட்டலாம், தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லா பண்ணியிருந்தாருன்னா இவரை பேசலாம். இப்ப இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நேத்து இன்னைக்கு எவ்வளவு ஆயிருக்கு, 1.5 லட்சம் தாண்டி அது போய்கிட்டு இருக்கு. உங்களை பாராட்டினாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும், அமெரிக்கா எங்களை பாராட்டுச்சு, பிரிட்டன் எங்களை பாராட்டுச்சு, ஸ்வீடன் எங்களை பாராட்டுச்சு சொல்லணும்ல நீங்க. நான் இடையில ஒரு பத்திரிகையில ஒரு படிச்சேன், இந்த சுற்றியில் இருக்கக்கூடிய சிறிய நாடுகள் இருக்குல்ல, இது எல்லாத்தோடும் கம்பேர் பண்ணா அதை இந்த கொரோனா தொற்றை மிக மோசமாக கையாண்ட நாடு இந்தியா என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இவங்க சொல்லியே தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படி சொல்றதுக்கான நியாயம் எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியல. நீங்க உண்மைக்கு மாறா சொல்றதுன்னு உண்மைதானங்க ஒன்னே ஒன்னா இருக்க முடியும், உண்மைக்கு மாறா சொல்றது நீங்க 100 கணக்குல சொல்லலாம். பிரதமர் என்ன சொல்லணும்னா, என்னை இந்த பத்திரிகை பாராட்டியது, என்னை ஜெர்மன் சான்சலர் பாராட்டினார், என்னை பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் பாராட்டினார், இப்படித்தானே பேசணும். பாராட்டினாங்க, அங்க பாராட்டினாங்க, மதுரையில கேட்டாங்க, மானாமதுரையில கேட்டாங்கலாம் பேசக்கூடாது, ஸ்பெசிபிக்கா பேசணும். நீங்க வந்து ஒரு பொறுப்பான உயர் பதவியில இருக்கீங்க, நீங்க பாராட்டணும்னு சொல்லவே வேண்டியதில்லை. சீனியின் ருசி, அதனுடைய சீனி இனிப்பா இருக்கணும்னா எனக்கு நாக்கில் திட்டிக்கணும், அது இனிப்பா இருக்கும்னு நீங்க எவ்வளவு பெருசா எழுதி காமிச்சிங்கனாலும் அது எனக்கு எந்த சுவையையும் காட்டாது. எனவே திரும்பவும் அதை நான் என்னதான் சொல்றேன்னா, அவர்களுடைய தோல்வியை, இயலாமையை, அவர்களுடைய திறமையின்மையை மறைப்பதற்காக தங்களை தாங்களே தட்டி கொடுத்துக் கொள்கிறார்களே தவிர அதுக்கு மேல வேற எது. நீங்க ஊரடங்குங்கிறதையே நான் ஏத்துக்கலங்க, ஒரு 8 கோடி பேர் ஆரம்பித்த நாளிலிருந்து நடந்து கொண்டே இருக்கிறான். தமிழகத்திலிருந்து நான் ஒரு நாள் ரெடியல் ஏரியால போய் பார்த்தேன், தமிழகத்திலிருந்து நீங்க அருணாச்சல பிரதேசத்துக்கு நடந்து போய்விட முடியும் என்கிற நம்பிக்கை இரவும் பகலாக என்னுடைய கால்கள் எவ்வளவு வலித்தாலும் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஊரடங்கு இந்தியாவில் ஒரு பகுதிக்கு இருந்தது இன்னொரு பகுதிக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மை. இப்ப எல்லா தளர்வுகளும் விட்டுட்டு இப்ப வேலைக்கு போகும்போது வாங்குறதுக்கு ஆள் வேணும் இல்லைங்க, நீங்க வாங்குறதுக்கு ஆள் வேணும் இல்லை, என் கையில பணம் வேணும் இல்லை, உங்க கடையில பொருட்கள் இருக்கும், என் கையில பணம் இருக்காது. இது ரெண்டையும் மீட் பண்றதுக்காக தான் இவன் பைசா கொடுக்கும். இப்ப நேத்து கூட எதிர்கட்சிகள் கூடிய அந்த கூட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க, 1 மாசத்துக்கு 7500 ரூபாய்ங்கிறத முறையில ஒரு 6 மாசத்துக்கு கொடுங்க, முதல்ல ஒரு 10,000 ரூபாய் அவங்க கணக்குல கொடுங்க. நான் உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்த விரும்புறேன், ஒரு சின்ன கட்டுரை தான், 700 வார்த்தை கூட இருக்காது. இந்தியன் எக்ஸ்பிரஸ், டெல்லியில இருந்து வர்ற இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல 2 நோபல் பரிசு பெற்றவர்கள் அமர்த்யா சென்னும் அபிஜித் பானர்ஜியும், இன்னொன்னு பழைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன், இவங்க 3 பேரும் பேசியிருக்காங்க. அதுல கடைசியா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, இந்த 6 மாத காலத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் பணம் கொடுங்க, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுங்க,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுத்து விட்டதால் ஒரு நஷ்டம் ஏற்படும்னா ஏற்படும், ஆனா அந்த நஷ்டத்தை விட யார் தேவையில் இருக்கிறார்களோ, யார் உயிருக்காக காப்பாற்றுவதற்காக உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு கொடுக்காமல் விட்டால் ஏற்படுகிற நஷ்டம்தான் மிகப்பெரிய நஷ்டமாக இருக்கும் என்று சொல்றாங்க. அப்ப நீங்க அதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க உங்க கட்சியில யாரையும் கன்சல்ட் பண்ண மாட்டீங்க, உங்க கூட்டணி கட்சியை கன்சல்ட் பண்ண மாட்டீங்க, எதிர்கட்சிகள கன்சல்ட் பண்ண மாட்டீங்க, அதிகாரிகள நீங்க கன்சல்ட் பண்ண மாட்டீங்க. ஏங்க நீங்க இவ்வளவு பெரிய, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், நீங்க பாருங்க, நீங்களா உரிய காலத்தில் டெஸ்டிங் கிட்டு கொடுக்கல, சில மாநிலங்கள் டெஸ்டிங் கிட்டு வாங்குறதுக்கு போறாங்க, உடனே நீங்க என்ன ஆர்டர் போடுறீங்க, நீங்க யாரும் வாங்க கூடாதுன்றீங்க, நானும் செய்ய மாட்டேன், நீயும் வாங்க கூடாது. மாநில உரிமைகளையும் அரசாங்கம் பறிக்குது, அதே சமயம் மக்கள் வாழ்வாதாரத்தையும் கவனிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களும் பிரதமர் உரையில இருக்குங்கிற நம்பிக்கையை பார்ப்போம். அதுக்கு மேல இந்த அரசாங்கங்கள் இதை கூர்ந்து கவனிக்கணுங்கிற ஒரு புள்ளியும் நீங்க வலியுறுத்தினதையும் உங்களோட நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.